தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. தடையில் மத்தியிலேயும் ஆண்டவர் இதை செய்து கொடுப்பதற்கு நீர் பாராட்ட மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்ன மகள் மூலமாக நீர் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ என்னை மறைத்து நீ வெளிப்படும் ஐயா. துதிக்க நம்ம மேல் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வயதான தம்பதியார் கணவனும் மனைவியும் ஒரே நாளில் இறந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அங்கே போன உடனே தேவதூதன் அவர்களை அழைத்து கொண்டு பெரிய ஒரு வீட்டை காண்பித்து, இதுதான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட வீடு என்று சொல்லி நல்ல ஒரு பங்களா மாதிரி உள்ள ஒரு வீட்டை காண்பித்தான். அதை பார்த்தவர்களுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே அவர்களை அழைத்து கொண்டு போய் இன்னொரு பக்கத்தில் போய் அங்கே இந்த கோல்ஃப் விளையாடக்கூடிய அந்த கோர்ட்டை காண்பித்து, இது நீங்கள் டைம் இருக்கும்போது இங்கே நீங்கள் வந்து விளையாடி கொள்ளலாம் என்று அதையும் காண்பித்தான். அந்த கணவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், பரலோகத்தில் இப்படியும் உண்டா என்று. இன்னும் பார்க்கும்போது அவர்களை அழைத்து கொண்டு நல்ல ஒரு விதவிதமான மீன்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, பாண்டுக்கு அழைத்து கொண்டு அங்கே போய் அங்கே காண்பித்து, நீங்கள் இங்கேயும் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம், மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி சொன்னோன்னு தேவதூதன் சொன்னான். பயங்கர சந்தோஷம். இன்னும் கூட அவர்களை அழைத்து கொண்டு போய் ஒரு டைனிங் ரூம், அங்கே நல்ல விதவிதமான சாப்பாடுகளெல்லாம் ஒழுங்கு பண்ணி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, நல்ல ஸ்வீட்ஸ், இனிப்பான காரியங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். கணவனுக்கு ஒரே கோபம், மனைவியை பார்த்து சொல்கிறார், நீ அங்கே உலகத்தில் இருக்கும்போது நீர் எதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, கொழுப்பானை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிவிடும், இனிப்பானை சாப்பிட்டால் டயபெட்டிஸ் வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, எனக்கு சரியான சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி என்னுடைய ஆயுஷ் நாட்களை நீ கூட்டி விட்டாயே. நான் ஒருவேளை 10 வருடத்துக்கு முன்பதாக எனக்கு நோய்வாய்ப்பட்டு நான் இறந்து இங்கே வந்திருந்தால் இந்த காரியங்களெல்லாம் நான் அனுபவித்திருக்கலாமே, நீ செய்ததுனால தானே நான் இந்த 10 வருஷம் பிந்து இங்கே வர வேண்டி இருக்குதுன்னு சொல்லி மனைவியை பார்த்து அவர் கோவப்பட்டாராம். அவருடைய ஒரே அவருடைய கவலை, அப்படிப்பட்ட ஒரு கவலை தான் கவலை என்று எடுக்கும்போது மனிதர்களுக்கு சில தேவையான கவலையாக இருக்குது, சில தேவையில்லாத கவலைகளாக இருக்கிறது. டெலிவரி அண்ணன் கூட எங்களிடம் கேட்பார், அம்மா எப்படியாவது சுகப்பிரசம் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஆப்ரேஷன் இல்லாதவிட சுகப்பிரசம் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லுவார்கள். தாயும் பிள்ளையும் நல்ல முறையில் எங்களுக்கு வேண்டும். சுகப்பிரசம் ஆகிவிட்டால் கடவுள் கிருபினால் நல்ல முறையிலே ஒரு நார்மல் டெலிவரி ஆகிவிட்டால் குழந்தை பிறந்தவுடனே கேட்பார்கள், ஆண் குழந்தையா பெண் குழந்தை என்ற அவள் கவலை. பெண் என்று சொன்னால் உடனே முகம் வாடிவிடும், ஆண் குழந்தை என்றால் அவள் சந்தோஷமாகிவிடும். அதுக்கு பிறகு ஆண் என்று சொன்னால் கேட்பார்கள், குழந்தை நல்ல சிவப்பாக இருக்கிறதா அல்லது கலர்
ரொம்ப டார்க்காக இருக்கிறதுன்னு கேட்பார்கள். அதிலும் சில கவலை, என்னென்ன கவலை மனதிலுக்கு இருக்கு என்று பார்க்கும்போது சில நேரங்களிலே நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது. அதான் நான் ஒரு இயேசு கிறிஸ்து மத்தியம் சுவிசேஷம் 6 லூக்கல் சுவிசேஷம் 12 சொல்லுது என்று சொன்னால், மத்தியல் சுவிசேஷம் 6:25 என்னை பார்க்கும்போது அங்கே 10 அதுக்கு பின்பு அவர்கள் 10 3 இடங்களிலே கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். அவர் யாருக்கு எந்த உயிரினங்களுக்கு நம்மை ஒப்பிட்டு பேசுகிறோன்னு சொன்னால் பறவைகளுக்கு. இந்த பறவைகள் விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை கலைஞர்களை சேர்ப்பதுமில்லைன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆனாலும் அவர்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். அவர்கள் எந்த கஷ்டம் இல்லாதபடி அவர்கள் எந்த நேரமும் சந்தோஷமாக பாடல் பாடிக்கொண்டே தெரியாது. அவர்கள் முகத்தில் எந்த விதமான ஒரு ஒரியை நாம் பார்க்க முடியாது என்று நாம் பார்த்தோம். போன வாரத்தில் கூட அதை பற்றி சிந்தித்தோம். அவர்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷத்தில் அல்லவா என்று சொல்லி உங்களை நிச்சயமாக ஆண்டவர் உங்களை போஷிப்பது எவ்வளோ ஒரு அதிக நிச்சயம் என்று அவர் சொன்னார். இந்த நிலையில் நாம் பார்க்க போய் இந்த காரியம் சொன்னால் அடுத்தது யார் யாரிடம் நம்மை யாருடன் ஒப்பிட்டு சொல்கிறான்னு சொன்னால் காட்டு புஷ்பங்களை. மத்தியில் சுவிசேஷம் 6 அங்கே நான் பார்க்கும்போது 28:2 பின்பகுதியை பார்க்கும்போது காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதுன்னு சொல்லி கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை நூறுக்கிறதுமில்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல் ஆயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆத்ம விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் எதே நாம் எதை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள். யார் இப்படி கவலைப்பட வேண்டும் என்று சொன்னால் அஞ்ஞானியாக தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். ஆனால் நீங்களோ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். லூக்கான சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அங்கே 12 பார்க்கும்போது அங்கேயும் 25 பார்த்தோம் என்று சொன்னால், கவலைப்படுதனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதல்ல உங்களுக்கு உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை நோக்குவதுமில்லை என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்தேன் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அதே தான் சொல்கிறார். அப்போ விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்பட புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்திப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு உடுத்திப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அவர் எப்பொழுதுமே அவர் ஆரம்ப நாட்களிலே ரொம்ப ஓமைகளாக சொல்லவில்லை, டைரெக்டாக பேசுகிற காரியங்களை மக்கள் அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. ஸோ அவருடைய சீஷர்களும் அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு ஓமைகளாக நேச்சுரல் இயற்கையான உள்ள பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன நம்முடைய வீடுகளில் செய்கிறோமோ அந்தந்த மாதிரி பொருட்களை கடுவதை பற்றி இப்படி அவர் ஓமைகளாக சொன்ன ஒவ்வொரு காரியம்தான் அவர்களுக்கு நல்ல புரியும்படியாக இருந்தது. எனவே இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் என்னென்னு சொன்னால், உடைக்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அதன் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கதுமில்லை. ஆனாலும் சாலமன் ராஜா உலகத்தில் வாழ்ந்த எல்லா ராஜாக்களை பார்க்கலாம் அவர் பயங்கரமான நல்ல ஐஸ்வர்யம் எல்லாரும் கனத்திலும் மேன்மையான ஒரு ராஜா. அவர் உடுத்திருந்த உடையை பார்க்கலும் அவர் கூட இப்படி உடுத்திருக்கவில்லை. அதை பார்க்கலும் இந்த புஷ்பங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ புல்லுக்கும் புஷ்பங்களுக்கும் ஆண்டவர் இவ்வளோ உடுத்திருக்காருன்னு சொன்னால் உங்களை உடுத்து இப்போது அதி நிச்சயம் அல்லவான்னு சொல்லி அற்ப விசுவாசிகள்ன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அதனால் அந்த பறவைகளும் அவர் ஒப்பிட்டு சொல்ல காரியம் பறவைகளும் அதுபோல் எந்த அவர்களுக்கு அவைகளுக்கு ஒன்று இல்லாமல் இருந்தாலும் விதைப்பதில்லை அறுப்பதில்லை கலைஞர் சேர்ப்பதில்லை. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் அதிகாலையில் எழும்பி தேவனை துய்த்து பாடிக்கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் பார்த்தாலும் அவள் தங்களுடைய இனிமையான குரல் வர்ண வர்ண கணங்க அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பார்த்தா வர்ண வர்ண கலர்களை வைத்து அதில் பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. பூக்களை பார்த்தாலும் அதே போல தான், எவ்வளோ பார்த்தாலே நமக்கு ஒரு மனதுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதிகாலையில் எழும்பி நம் விதைகளை விதைத்து அதில் நல்ல மரம் வளர்ந்து செடியெல்லாம் வளர்ந்து காலையில் இந்த பூக்களை பார்க்கும்போது நமக்கு மனதுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த பூக்களோடும் அந்த குருவி அந்த பறவைகளோடும் ஆகாயத்து பறவைகளோடும் காட்டில் உள்ள புஷ்பங்களோடும் அவர் நம்மை ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறார். அவர்களை பார்க்கல் நாம் விசேஷத்தவர்கள்னு சொல்லி சொல்கிறார். இவர்கள் விசேஷத்தவர்கள், அவர்களை பார்க்கலும் மனுஷன் விசேஷத்தின் காரணம் அவருடைய சாயலிலே மனுஷனை படைத்தார். அதனால்தான் இந்த பூக்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இந்த பூக்கள் பொதுவாக நம் பிறந்ததிலிருந்து நாம் மண்ணுக்கு திருப்பி போவது வரையிலையும் மனிதனுக்கு அது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பொருளாக இருக்கிறது. நான் பார்க்கும்போது கூட வீட்டை அலங்கரிப்பதற்காக பூக்களை கொண்டு அவ்வளோ நல்ல நல்ல பூக்களை எல்லாம் கொண்டு ஃப்ளவர் வாஸில் வைத்து இனி வீடுல அங்கங்கே தொங்க வைத்து நாம் வீட்டை அலங்கரிக்கிறோம். அதுக்கு பூக்களை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம்.
இன்னு பார்த்தோம்னு சொன்னால் அன்றாட இந்த நான் நண்பர்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேன்னா சொல்லும் போதெல்லாம் பல அல்லது ஏதாவது பர்த்டே அல்லது அன்பானவர்களுக்கு அந்த பொக்கே பூக்களை வாங்கி கொண்டு பரிசாக கொடுப்பதற்கும் இந்த பூக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்முடைய பண்பாடுப்படி திருமணங்களை பார்க்கும்போது மணமக்களுக்கு இயற்கையான பூக்களை பூக்களிலான மாலைகளை அவர்களுக்கு நாம் அணிக்க திருமணத்தின் போது அவர்களுக்கு வாங்கி அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இன்னும் கூட மாலைகள் பல இடங்களிலே காரியங்கள் உண்டு. அதே காலையிலே அந்த திருமணத்தின் காலையிலே அந்த மாலை மாற்றுவார்கள் மாலையை கொண்டு வந்து ஓரும் ஜெபித்து அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் தனித்தனியாக போட்டு ஜெபித்து கொடுவார்கள். இப்படிலாம் பார்க்கும்போது நல்ல காரியங்களுக்காகவும் இந்த பூக்களை நாம் பயன்படுத்துகிறோம். இன்னும் பார்க்கும்போது பெண்கள் அதிகமாக முடியிலே வைத்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. முல்லை என்னும் ரோஸ் பூக்கள் இதெல்லாம் தலையில் வைத்து ரொம்ப சந்தோஷமாக அதை அணிந்து பெண்கள் அணிந்து கொள்ளவே நாம் பார்க்கிறோம். இன்னும் இறக்கும் போது பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு சவப்பெட்டியில் கூட மலர் வளையங்களை வைத்து மலர் மாலைகளை நாம் போடுகிறோம். இன்னும் யாராவது இறந்து விட்டால் அந்த வீட்டிலிருந்து அந்த கல்லறை கொண்டு போகிறவரையிலும் வழியிலே மலர்களை தூக்கிக்கொண்டே போகலாம். அதை வைத்தே கண்டுபிடித்தால் யாரோ இறந்து போகிறாள்னு சொல்லி அதற்காகவும் இறுதியில் மண்ணுக்கு போகிற நேரம் வரையிலும் இந்த பூக்களை பயன்படுத்துகிறோம். பூக்கள் ரொம்ப மனிதருக்கும் பூக்கும் ரொம்ப ஒரு உறவு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த லில்லி ஈசு லில்லின்னு சொல்கிறார்கள். அந்த ஈசு லில்லியினுடைய ஒரு ஸ்பெஷல் சிலருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், ஆனவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அங்கே அவருடைய வேர்வையெல்லாம் ரத்த துளிகளாக தரையில் விழும்போது அங்கே ஒவ்வொரு வேறு துளியும் அந்த இரத்தமாக இருந்த வேறு துளியும் ஒவ்வொரு லில்லியாக அது அங்கே வளர்ந்தது முளைத்து